ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, கதை நல்லா தான் இருக்கு, லேக்லாம் ஆகல, நல்லா தான் இருக்கு. பாட்டு அவ்வளோ இல்லை, லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சார். பிடிச்சிருந்தீங்க? ஆக்சுவலி அந்த ஹீரோ வந்து அந்த மறுபடியும் ஓவர் கம் பண்ணி எப்படி வராருன்றதான். அண்ட் தென் ஹீ கம் பேக் அண்ட் டேக் தட் மணி. ஸோ இட்ஸ் நைஸ், எவ்ரி திங் இஸ் நைஸ். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. யா என்ன பிடிச்சது இல்லை, ஜாலியாக இருக்கு, ஃபன்னாக இருக்கு, அவ்வளோதான். பிடிக்கிறதுன்றது பிடிக்கிற ரெண்டாவது விஷயம். நம்ம பட் அதான் சார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு, செகண்ட் ஹாஃப் வெரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. என்ன ஒரு இன்சிடென்ட் தான் சார், நம்ம அன்னைக்கு ஒரு நைட்டில் என்ன நடக்குதுன்றது தான் கதை. நல்லாயிருக்கு, ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே லாக் ஆகிட்டு எல்லாருமே அதில் சில ரெண்டு மூணு குழலாம் நடக்குது, அதை எப்படி அவங்க சேஸ் பண்ணி அதிலேருந்து வெளியே வராங்கன்றது தான் ஸ்கிரிப்ட். பட்டு ஓகே, ஆப்டா சூப்பராக இருக்குது சார், நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே? புதுதாக தான் சார், பெர்ஃபார்ம் வைஸ் அந்த படத்துக்கு என்ன தேவை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஓவராகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லை, ஓகே ஆப்டாக இருக்குது, அவ்வளோதான். பாட்டு வந்து உள்ளே படத்தோட ஒரு பாட்டு இருக்குது, அப்புறம் எண்டில் ஒரு இல்லை, அதெல்லாம் ஃபீல் ஆகுது. நம்ம அது எதிர்பார்த்து போகவே இல்லை சார், ஏன்னா ஒரு ஹீரோயின் இருந்தால் நம்ம பாட்டு தேவைப்படும். பட் ஹீரோயின் ரோல் இதில் இல்லைன்றதும் போது அந்த படத்துக்கு பாட்டு தேவைப்படல. படத்துக்கு என்ன தேவைப்படுது தான் சார், பட் கடத்தில் ஒரு அந்த ட்விஸ்ட்டு பெருசாக யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது, ட்விஸ்ட்டு சூப்பராக இருக்குது சார். மூவி வந்து நல்லா இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து புது புது ஆர்டிஸ்ட்டுங்களாக இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஓகே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படம் லேகிங்காக இருக்குது, செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா வேறு லெவல், சமூகமாக முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி எப்படி எனக்கு எண்டே கிடையாதுன்ட்டு பேர் டைட்டில் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி படத்துலேயும் சின்ன சின்னதாக அங்கங்கே ஃபன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன தான் ஒரு த்ரில்லர் மாதிரியும் இல்லை, எந்த மாதிரியும் இல்லை, கரெக்டாக சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் மட்டும் லைட்டாக போர் அடிச்சிடுச்சு, போக போக பழகிடுச்சு, போர் அடிக்கிறதுன்றது இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு செகண்ட் ஹாஃப்லலாம். இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்னன்ட்டு ஒரு க்யூரியாசிட்டி வந்துடுச்சு அவ்வளோதான். ஹீரோ ஹீரோயின் ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க நல்லா வந்து கவர் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். ஃபேமிலியெல்லாம் வரல, நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான், ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம், அதான் அவங்கெல்லாம் அங்கே இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. ஓரளவு என்ஜாய் பண்ணுவோம். பார்த்தேன் பிரதர், நல்லா இருந்துச்சு. அந்த ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இல்லை செகண்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்காக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்க்க ஓகே, நல்லா சூப்பராக இருக்கு, குறை சொல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அளவாக நடிச்சிருந்தானே, எக்ஸ்ட்ராவும் நடிக்காமல் கம்மியாகவும் நடிக்காமல் கரெக்டாக நடிச்சிருந்தாங்க. எடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ கம்ப்ளீட்டாக கொடுத்ததே நல்ல விஷயந்தான், நல்லா இருந்துச்சு. படத்தோட டைட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை, படம் நல்லா இருந்துச்சு. டைட்டில் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேட்ச் ஆன மாதிரி தெரில. டைட்டில் வேறு மாதிரி, டைட்டிலை வச்சு தானே அந்த ஃபிலிம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மேக்ஸிமம் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ டைட்டிலை வச்சு உள்ளே வரதை விட படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். அதனால ஒன்றும் இல்லை, ஸ்டோரி அந்த பேஸில் இருக்கிறப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் பார்க்கணும். நல்லா தான் இருந்துச்சு, எங்கேஜிங்காக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு. யா ஒன் டைம் வாட்ச்புள் சார். என்ன பிடிச்சிருச்சுன்னா மியூசிக்ஸ் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாச்சு. எடிட்டிங்லாம் ஒன்று கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் வாட்சபிள் மூவி தான். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, பட் மஸ்தான் பாய் கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு அவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. பட் சொல்லிக்கிற மாதிரினா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னா அப்படின்னு தேவையில்ல, பட் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சுன்னா ஹீரோ அண்ட் காமெடியன்ஸ் கூட நல்லா பண்ணிக்கலாம்.
இல்லை டைட்டிலுக்கான மீனிங் என்னென்னு அது எனக்கு தெரில, பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வீட்டுக்கு அன்வான்டாக போனால் என்னென்ன காசஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான், பட் டைட்டிலுக்கும் அதுக்கும் எது ரிலேட் பண்ணி அதை வச்சாங்கன்னு எனக்கு தெரில. என்கேஜிங்னா லைட்டாக என்கேஜிங் இந்த சென்ஸ் லைட்டாக ஸ்லோ வர மாதிரி தான் இருக்கும், பட் அது பெருசாக தெரியல. இந்த எடிட்டிங் போர்ஷன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலான்னு தோணுது.